All-in-one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்போ கரண்டா வந்து SST token, Divi தரிசன token என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதே போல இன்னைக்கான தரிசன நேர நிலவரம் பத்தின இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் ரீஓபன் வந்து 7ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சோ அதுக்கு அப்புறம் கிரவுட் குறஞ்சிரும் அப்படினு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் அது வந்து போஸ்ட்போன் வந்து 12ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கனால மேபி இந்த வாரம் கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க தரிசனம் போறதுக்கு முன்னாடி பிரசன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல்ல வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க போறதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ SST டோக்கன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். SST டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன் 8:30 மணி ஸ்டேட்டஸ் தான் நம்ம பாக்குறோம். 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய கீழ்த்திருப்பதியில இருக்க 3 கவுண்டர்ஸ்ல SST கவுண்டர்ஸ்க்கான டோக்கன்ஸ் எல்லாமே முடிஞ்சு கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில திரும்ப 3 மணிக்கு தான் ஓபன் ஆகும். இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங்கான ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்டுமே கொடுத்து ஸோ கம்ப்ளீட்டா வந்து எல்லா டோக்கனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பூதேவி காம்ப்ளெக்ஸ். இது வந்து காலி கோபுரத்துக்கிட்ட நம்ம போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிட்டு காலி கோபுரத்துல ஸ்கேன் பண்ணி நடைபாதையா போறவங்களுக்கு ஸோ அந்த கவுண்டர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான கோட்டா வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில 3 மணிக்கு தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறவங்க டோக்கன் வாங்கக்கூடிய இடம். இதுவே நீங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா வந்து நடந்து போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க இல்ல இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டுல மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்கான 8 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 2300 டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் அப்டேட்டா இருக்கு. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 10ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது. இப்போ ரீசெண்டா வந்து என்ன பண்றாங்கன்னா சம்மர் சீசன்ல வந்து கிரௌட் வந்து டைரக்ட் தர்ஷன்ல அதிகமா இருக்குன்றனால அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா தர்ஷன் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா தர்ஷன் போனா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான SST டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ். என்னோட ஃப்ரெண்டு இல்லை என்னோட ஃபேமிலி இல்லைன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, கீழ்த்திருப்பதி ரீச் ஆனால் கவுண்டர்ஸ்ல டோக்கன் கிடைக்குமான்னு சில பேர் வந்து கேட்கலாம். இப்போ அதுதான் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ SST டோக்கன் கம்ப்ளீட்டா எல்லா கவுண்டருமே க்ளோஸ் ஆயிடுச்சு. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே முடிஞ்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கான பூதேவி காம்ப்ளெக்ஸோட கவுண்டர்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் ஒரு 2300 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டர்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத 27 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அவுட் சைட்ல வந்து பெரிய அளவுக்கு சொல்ற அளவுக்கு லைன் எதுவுமே இல்லை. ஃப்ரீ தர்ஷன் டைரக்டா போற ஃப்ரீ தர்ஷனுக்கு 18 மணி நேரம் ஆகுது. ஸோ க்ரௌடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி இந்த டைமிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். க்ரௌடு குறைஞ்சதுன்னா ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. SST டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கன்ல நீங்க மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் போறீங்கன்னா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேரமா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நடைபாதை திவ்ய தர்ஷன் டோக்கன் பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களோட விஷ் தான், நீங்க என்ன ஸ்லாட் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த ஸ்லாட் நீங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். SST டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஸ்லாட்ல இருந்து அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது காலையில 5:53 6 மணிக்கான ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலே நாளைக்கு காலையில 3 மணிக்கான 4 மணிக்கான டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 5 மணிக்கு தான் கவுண்டர்ல வந்து டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு 3:30 4 மணிக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு நாளுக்கான டோக்கன் பாதி அளவுக்கு வந்து முடிஞ்சிருது. க்ரௌடு வந்து நிறைய பேர் இப்போ டோக்கன்ஸ் வாங்கிட்டு சாமி பார்க்கறதான் வந்து பெரிய பிளானா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். கண்டிப்பா இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்களும் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.